எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க மனோஜ் மனோகரம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறுத்துங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெண்டு கேள்வி கேட்க போகிறேன் அந்த கேள்விக்கும் டான் 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 பதில் சொல்லுங்கள் அதாவது நம்ம எல்லோரும் டூ டூ லிஸ்ட்டு தெரியும் கரெக்டாக அப்போ உங்ககிட்ட டூ டூ லிஸ்ட் இருக்குது இந்த டூ டூ லிஸ்ட்டை வச்சு உங்களோட நாளோட ஷெடியூலை நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா அதாவது இதை பண்ணணும் இந்த டைமுக்கு இதை பண்ணணும் அப்படி முடிவு பண்ணிங்களா இல்லை இந்த டூ டூ லிஸ்ட்டை ஜஸ்ட் ப்ரையாரிட்டிக்காக இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் கண்டிப்பாக முடிப்பேன் எந்த டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிவு பண்ணுவீங்களா ரெண்டாவது கொஸ்டின் நம்ம எல்லாரோட மேக்ஸ்லேயும் ஜாமட்ரி உண்டு அல்ஜீப்ரா உண்டு இந்த அல்ஜிப்ரா நிறைய பேருக்கு வரவே செய்யாது அப்போது உங்களுக்கு அல்ஜீப்ரா பிடிக்குமா அல்ஜிப்ரா வருமா இல்லை ஜாமட்ரி பிடிக்குமா ஜாமட்ரி வருமா என்ன பதில் ஒரு வேளை நீங்கள் மொதல் கொஸ்டினுக்கு நான் டூ டு லிஸ்ட்டை ஜஸ்ட் ப்ரையாரிட்டிக்காக தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் ரெண்டாவது கொஸ்டினுக்கு எனக்கு அல்ஜிப்ரா தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னா உங்களோட ரைட் சைடு ஆஃப் த பிரெய்னும் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெய்னும் ஈக்குவலாக ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை ஃபஸ்ட்டு கொஸ்டினுங்க நான் டூ டு லிஸ்ட்டை ஷெடியூலுக்காகவும் ரெண்டாவது எனக்கு அல்ஜிப்ரா தான் பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் சைட் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அதே உல்ட்டாவாக பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைட் பிரெயினை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம் தான் நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வேணா கொடுக்குறேன் கீழே இருக்கு அது என்னோட வெப்சைட் இல்லை வேறு வெப்சைட் தான் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் லெஃப்ட் சைட் பிரைன் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ரைட் சைட் ப்ரைனை அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சரியா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம லெஃப்ட் சைட் பிரெயினை யூஸ் பண்ணுறோமா ரைட் சைட் ப்ரைனை யூஸ் பண்ணுறோமா இதனால் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட் பிரெயின் ரைட் சைட் ப்ரைன் பிரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விதமாக இருக்குது ஒன்று லெஃப்ட் சைட் இன்னொன்று ரைட் சைடு வீடியோவில் எப்படி வருன்னு எனக்கு தெரியாது ஒரு வேலை நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட லெஃப்ட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் ஒரு வேலை உங்களோட லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோட ரைட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் லாஜிக் சரியா ஸோ மோஸ்ட்லி இங்கே எல்லாேருமே எந்த ஹேண்டு யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடான பிரெயினை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அதில் தான் டாமினேட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரியா இந்த டாமினேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா லேட்ரலைசேஷன்லேருந்து ஆரம்பிக்குது அதாவது நீங்கள் சின்ன சின்ன பண்ணுற விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு ஒன் சைட் ஆஃப் த பிரெயினை தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதுதான் எல்லோரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மொதல் நீங்கள் ஒரு சைட் பிரெயின் யூஸ் பண்ணும்போது இன்னொரு பிரைன் சைடோட கெப்பாசிட்டியும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் ஒரு சைட் பிரெயின் டாமினேட்டடாக இருப்பீங்க ஒரு விஷயத்தை ஒரே ஆங்கிளில் தான் உங்களால் பார்க்க முடியும் சரியா சரி இப்போ லெஃப்ட் சைட் பிரெயின் ரைட் சைடு ப்ரைனுக்கும் என்ன வித்தியாசங்கிறத பார்க்கலாம் ஒரு பர்சன் லெஃப்ட் சைட் பிரெயின் டாமினேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அனலிட்டிக்ஸ் அதிகமாக வரும் அதாவது டேட்டாஸில் ஒர்க் பண்ணுறது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறது அதாவது ஒரு விஷயத்தை ஃபார்முலா சம்மு இந்த மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அதே நேரம் அவங்க ரைட் சைட் பிரயணம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க க்ரியேட்டிவாக பார்ப்பாங்க ஒரு பிக் பிக்சர் அவங்க கண்ணுக்கு தெரியும் ஓ இதை தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படி பிரிக்க ஆரம்பிப்பாங்க அதான் அதே நேரம் லெஃப்ட் சைட் பிரயணம் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இது இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம அதை அடைய முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க சரியா இது ஒரு விஷயம் இன்னொன்று ஹிப்போ கேம்பஸ் இந்த ஹிப்போ கேம்பஸ் தான் நம்மளோட மெமரியை ஸ்டோர் பண்ணுது ஸோ இந்த ஹிப்போ கேம்பஸ் போத் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரெயினுக்கும் ரைட் சைட் ஆஃப் பிரெயினுக்கும் சென்டரில் இருக்குது ஸோ நீங்கள் இந்த பிரெயினில் லெஃப்ட் சைடில் யூ அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஹிப்போ கேம்பஸில் ரிட்ரைவ் பண்ணுற விஷயங்கள் அதாவது ஒரு ஃபார்முலாவாக இருக்கட்டும் இல்லை இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பை தான் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களோட லெஃப்ட் சைட் பிரெயினில் தான் இருக்கும் அதே நேரம் உங்களோட ரைட் சைடு பிரெயினில் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் டிவிஷன் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க ஸோ ஒரு வேளை உங்களுக்கு ஃபார்முலாஸ் மறந்து போகுது அப்படின்னா நீங்கள் உங்களோட லெஃப்ட் சைட் பிரெயினுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கணும் இந்த பிரெயின்ங்கிறது ஜஸ்ட் லைக் அ மென்டல் மசில் இந்த மசிலில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் சரியா சரி இப்போ உங்கள் எல்லாருக்குமே லெஃப்ட் சைட் பிரெயினும் ரைட் சைட் பிரெயினை பொறுத்தவரை டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் லெஃப்ட் சைட் பிரெயின் டாமினேட்டடாக இருக்கிறீங்களா இல்லை ரைட் சைடு பிரெயின் டாமினேட்டடாக இருக்கிறீங்களாங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போத் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அந்த பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்குது சிம்பிளாக நான் ஒரு ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் மொதல் விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரூப்பர்ஸ் டெஸ்ட் ஸ்ட்ரூப்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் இப்போ ஸ்க்ரீனில் விடுறேன் இந்த ஸ்க்ரீனை பார்த்து உங்களுக்கு அந்த கலரை சொல்லணும் அந்த வேர்டை சொல்லக்கூடாது கலரை சொல்லணும் சொல்ல முடியுதான் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணுறீங்களா சொல்ல முடியுதா இது என்ன கலர் இது என்ன கலர் இது என்ன கலர் சொல்ல முடியுதா முடியலையா முடியலை அப்படின்னா வருத்தப்படாதீங்க ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் இன்ஷியலாக எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டமாக தான் இருக்கும் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ரைட் சைட் பிரெயின் அந்த வேர்டோட கலரை பிக் பண்ணும் அதே நேரம் நம்மளோட லெஃப்ட் சைட் பிரெயின் அந்த வேர்டை பிக் பண்ணும் பொதுவாக என்ன ஆகுது அப்படின்னா இந்த லெஃப்ட் சைட் பிரெயின் அந்த வேர்டை பிக் பண்ணுறதோட ஸ்பீட் அதிகமாக இருக்குது ரைட் சைட் பிரெயினை விட அது ஸ்பீடாக பிக் பண்ணிடுது ஸோ இதுதான் பிரச்சனை ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா போட்ஸ் லெஃப்ட் சைட் ஆஃப் த பிரினும் ரைட் சைட் ஆஃப் த பிரெய்னும் பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும் அப்படி பேலன்ஸ்டாக வச்சிங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஆங்கிளில் பார்க்க முடியும் நிறைய விஷயங்களில் நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிக்கலாம் அதனால லாஜிக்கலாக யோசிக்கலாம் சரியா சரி ரெண்டாவது எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த டாமினேஷனாக இருக்கிறீங்களோ அதாவது நீங்கள் லெஃப்ட் சைட் பிரெயின் டாமினேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் சைடு ஹேண்டை யூஸ் பண்ணுவீங்க அதே நேரம் நீங்க ரைட் சைடு டாமினேட்டராக இருக்கிறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு ஹேண்டை யூஸ் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் அந்த அன்நான் டாமினேட்டட் அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கிற அந்த பிரெயினை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடான பாடி பார்ட்டை யூஸ் பண்ணுங்க உதாரணத்துக்கு நீங்கள் ரைட் சைட் பிரெயின் டாமினேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணுங்க ஒரு வேளை நீங்கள் லெஃப்ட் சைட் டாமினேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணாமல் லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணுங்க இப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் சைடை வச்சு யூஸ் பண்ணும்போது ரைட் பிரெயின் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் ரைட் ஹேண்டை வச்சு யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் பிரெயின் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது எல்லா ஆக்டிவிட்டியும் ஜிம் கிவிக்கு இதை பற்றி சொல்லியிருப்பார் காலையில் எலும்பி ப்ரஷ் பண்ணும்போது நார்மலாக நீங்கள் ரைட் ஹேண்டில் ப்ரஷ் பண்ணுறீங்களா லெஃப்ட் ஹேண்டுக்கு மாற்றுங்க அதே நேரம் நீங்கள் சாப்பிடும்போது ரைட் ஹேண்டில் ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிட்றீங்களா லெஃப்ட் ஹேண்டில் ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிடுங்க நீங்கள் எழுதும்போது ரைட் ஹேண்டில் எழுதுறீங்களா ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படி நீங்கள் சில ஆக்டிவிட்டீஸை நான் டாமினேட்டட் பிரெயினுக்கு கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா போத் ஆஃப் த பிரெயினும் பேலன்ஸ்டாக இருக்க முடியும் சரியா ஸோ இது ஒரு சிம்பிளான விஷயம்தான் ஆனால் இது ரொம்ப முக்கியமானு கேட்டால் கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா இங்கே நிறைய பேர் ஒரு பிரெயின் இருக்குதுங்க ரெண்டு சைடு இருக்குது ஒரு சைடு மட்டும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு சைடு யூஸ் பண்ணலை அப்படின்னா வேஸ்ட்டு தானே ஸோ போத் ஆஃப் த பிரெயின் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு சைட் ஆஃப் த பிரெயினுக்கும் ஆக்டிவிட்டி கொடுக்கணும் நான் சொன்ன ரெண்டு விஷயங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்ட்ரூப்பர் டெஸ்ட்டையும் டெய்லியும் எடுத்து பாருங்கள் அதே நேரம் நீங்கள் உங்களோட ஆக்டிவிட்டியை கொடுத்துக்கிட்டே இருங்க ரைட் சைடு ஹேண்டோ லெஃப்ட் சைடு ஹேண்டோ எங்கே உங்களுக்கு டாமினேட்டடாக ஆகணுமோ அங்கே கொடுத்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக சேஞ்ச் கொஞ்ச நாளே தெரியும் ஸோ இவ்வளோதாங்க வீடியோ நீங்கள் இப்போ இந்த நிமிஷம் ரைட் சைட் பிரெயின் டாமினேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ரைட் ஹேண்டை எடுத்து ஒரு லைக் போடுங்க அதே நேரம் நீங்கள் லெஃப்ட் சைட் டாமினேட்டடாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ஒரு லைக்கை போடுங்க இந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுனால உங்களோட ப்ரைன் பேலன்ஸ்டாக இருக்கும் பேலன்ஸ்டாக இருக்கும் நம்புறீங்களா இல்லை லைக்காக தான் கேட்குறேன் ஸோ இவ்வளோதாங்க வீடியோ தட்ஸ் இட் வீடியோ பாய்